ஆந்திராவிலிருந்து தூத்துக்குடிக்கு 2 கார்களில் கஞ்சா கடத்தி வந்த பாஜக பாமக நிர்வாகிகள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னை பதிவெண் கொண்ட 2 கார்களில் 228 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கார்களில் இருந்த 2 பெண்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து காரில் தூத்துக்குடிக்கு கஞ்சா கடத்தி வந்து அங்கிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முக்கிய குற்றவாளியான ஆரோன், அவரது மனைவி திவானியா, தூத்துக்குடி மாவட்ட பாமக இளைஞரணி தலைவர் ராஜா, சாத்தான்குளம் ஒன்றிய பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மணிகண்டன் உள்ளிட்ட 16 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனா்.